अस्सलाम वालेकुम स्टूडेंट्स, क्लास 12 चैप्टर 12 एक्सरसाइज 12.1 क्वेश्चन नंबर 3। लेट स्टार बी डिफाइन ऑन कैपिटल आर बाय ए स्टार बी इक्वल टू ए प्लस बी प्लस ए बी माइनस 1। इस स्टार इज बाइनरी ऑन आर, इफ सो फाइंड 3 स्टार माइनस 7 डिवाइड बाई 15। सो उंगल कंडीशन कुडुत्तिरुकांग, ए स्टार बी इक्वल ए प्लस बी प्लस एबि माइनस 1ங்கிறது ஒரு பைனரி ஆபரேஷனா இருந்துச்சுனா நமக்கு என்ன பண்ணனும், 3 ஸ்டார் மைனஸ் 7 பை 15 உடைய ஆன்சர் கண்டுபிடிச்சு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஏயும் பி நம்ம எங்கேருந்து சூஸ் பண்ணி பார்த்தோம்னா, இட்ஸ் கால்ட் கேபிடல் ஆர், இஸ் கால்ட் ரியல் நம்பர். ஸோ நமக்கு பாருங்க, நம்ம எக்ஸாம்பிளோட சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி மைனஸ் 7, இதை தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். நம்ம ஏக்கு பதிலாக என்ன எடுக்க போகிறோம்னா 3 அண்ட் பிக்கு பதிலாக மைனஸ் 2. ஸோ இது ரெண்டுமே வந்து எதில் இருக்குன்னா ரியல் நம்பராக இருக்குது. தஃபோர் ஏ இன்டு பியோட ஆன்சர். ஸோ அப்போ இந்த ரெண்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ண வாட்ஸ் ஆன்சர் நமக்கு மைனஸ் 6 வரும். ஸோ இப்போ இந்த மைனஸ் 6 எது தான் இருக்கும், பிலாங்ஸ் டு ரியல் நம்பராக இருக்கும். ஸோ நமக்கு ஏ ஒரு ரியல் நம்பர், பி ஒரு ரியல் நம்பர், ஏ இன்டு பி என்ன பண்ணியாச்சு, ரியல் நம்பர் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மொத்தமாக என்ன செய்யறோம், ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரெண்டு ரெண்டு ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஏ பிளஸ் பி ஆட் பண்ணுங்க. ஸோ நமக்கு ஏ பிளஸ் பி கண்டிப்பாக அந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 2 ஆட் பண்ண ஆன்சர் 1. இது நமக்கு எப்படி இருக்கும், ரியல் நம்பராக இருக்கும். இந்த மூணு ஆட் பண்ண போகிறோம், ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி. இதை நீங்கள் ஆட் பண்ணுங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி ஈக்குவல் டு ஏட ஆன்சர் 3, பியோட ஆன்சர் மைனஸ் 1, பிளஸ் ஏபியோட ஆன்சர் மைனஸ் 6. ஸோ இந்த எல்லா இதையும் நீங்கள் ஆட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் வாட்ஸ் ஆன்சர் நமக்கு மைனஸ் 5 வரும். இந்த மைனஸ் 5 எப்படி தான் இருக்கு, நமக்கு ரியல் நம்பராக இருக்கும். இது ரிமைனிங் யாருக்காங்க, மைனஸ் 7. ஸோ இந்த மைனஸ் 7 நமக்கு என்னது, ஒரு ரியல் நம்பர் தெரியும். ஸோ இப்போ இந்த மொத்தமாக நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி மைனஸ் 7 ஈக்குவல் டு, ஸோ இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் பிளஸ் ஏபியோட ஆன்சர் நமக்கு மைனஸ் 5, இது ஒரு மைனஸ் 7. ஸோ இந்த எல்லாத்தையும் வாட்ஸ் ஆன்சர் நமக்கு மைனஸ் 12 நமக்கு வரும். ஸோ இந்த மைனஸ் 12 எப்படி தான் இருக்கும், பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ கண்டிப்பாக இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி மைனஸ் 7ங்கிறது ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ ஸ்டார் பிங்கிறது எப்படி தான் இருக்கும், ரியல் நம்பராக இருக்கும். அப்போ ஏ ஸ்டார் பிங்கிறது ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா ஸ்டார் இஸ் ஆன் பைனரி ஆப்ரேஷன் ஆன் கேபிட்டல் ஆர். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட் சப்ஜெக்ஷன் முடிச்சாச்சு. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டார் மைனஸ் 7 பை 15 ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி மைனஸ் ஏபிக்கு ஈக்குவல் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கே ஏங்கிறது வந்து 3 போட போகிறோம், பிங்கிறது மைனஸ் 7 டிவைட் பை 15 அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ நேராக எழுதிக்கோமா, ஏக்கு நேராக 3 எழுதியிருக்கேன், பிக்கு நேராக மைனஸ் 7 டிவைட் பை 15. ஸோ அப்போ இந்த ரைட் சைடில் எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் 3 அப்ளை பண்ணுங்கள், எங்கெல்லாம் பி இருக்கோ மைனஸ் 7 டிவைட் பை 15 அப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ இங்கே பாருங்கள், 3 பிளஸ் மைனஸ் 7 டிவைட் பை 15 பிளஸ் ஏட ஆன்சர் 3 இன்டு பியோட ஆன்சர் மைனஸ் 7 டிவைட் பை 15 மைனஸ் 7. ஸோ இதை ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால், ஸோ 3 மைனஸ், ஸோ மைனஸ் 7 டிவைட் பை 15 மைனஸ் 3 7 சார் மைனஸ் 21 டிவைட் பை 15 மைனஸ் 7. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து டினாமேட்டர் 15 வரும். ஸோ நியூமேட்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து 3ஏ நீங்கள் 15 மல்டிபை 45 மைனஸ் 7 மைனஸ் 21, இந்த 7ஐயும் இந்த 15 மல்டிபை பண்ண ஆன்சர் நமக்கு 105 வரும். ஸோ ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 88 டிவைட் பை 15. இதான் நமக்கு தேவையான 3 ஸ்டார் மைனஸ் 7 டிவைட் பை 15 உடைய ரிசல்ட்.